ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் நமஸ்காரம்னா உங்கள் வாணி. இன்றைக்கி வாணி சமையலில் நம்ம வெண்டைக்காய் வச்சு ஒரு புதுமையான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வெண்டைக்காய் கொழம்பு, வெண்டைக்காய் காரக்குழம்பு, வெண்டைக்காய் புளிச்சேரி, இப்படி என்ன வேணாலும் சொல்லிட்டு போகலாம். பட் வெண்டைக்காய் நிறைய குழந்தைமாருக்கும் சரி பெரியவாளுக்கும் சரி அது பிடிக்காது. பட் நான் சொல்கிற ஃபார்மேட்டில் செஞ்சு பார்த்தேன் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். ஸ்வீட் இன்னசென்ஸ் சாப்பிட்றதுக்கு காரமாக தான் இருக்கும். பட் செஞ்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். புதுமையான ஸ்டைலில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வெண்டைக்காவை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. தக்காளி, வெங்காயம், தக்காளியை வந்து பியூரி அதாவது அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு கப் தயிர் எடுத்துக்கோங்க. மஞ்சத்தூள், சீரகம், நல்லெண்ணெய் தான் இதுக்கு மஸ்ட். பெருங்காயம் இதெல்லாமே எடுத்துக்கோங்க. இதெல்லாமே குக்கிங்க்கு தேவையான ஒரு நார்மல். பட் இதுக்கு மெயின் வந்து தயிர். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கிண்ணத்தில் மல்லித்தூள், சாம்பார் பொடி, மஞ்சத்தூள் இது எல்லாத்தையும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா ப்ரீ ப்ரிப்பரேஷன் மஸ்ட். அப்பப்போ தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஏதாவது கருகிரும், ஏதாவது தீஞ்சு போயிடும். ஸோ இந்த மாதிரி பிஃபோர் தாட் எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு குக் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி அண்ட் ரொம்ப ரொம்ப சுலபம். ஒரு கடாய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. நான் எப்போவும் சொல்கிறது போல் நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. நல்லெண்ணெயில் ஃபஸ்ட்டு வந்து வெண்டைக்காவை வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா ஒரு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் இந்த வெண்டைக்காய் காரக்குழம்பு, வெண்டைக்காய் புளிக்குழம்புக்கெல்லாம் ரொம்ப ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் வந்து கொடுக்கும். ஸோ வெண்டைக்காய் வந்து அந்த ஸ்மெல் வந்து நல்லா தெரியும். ஸோ இது நல்ல ஒரு ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து மாற்றி வச்சுக்கோங்க. அதே அதாவது கை சூடு அதாவது மேலே கீழே தெரிக்கும், தண்ணி பற்றாமல் எடுத்து வச்சுக்கோங்க. அதே எண்ணெயில், எண்ணெயெல்லாம் எக்ஸ்ட்ரா சேர்க்க வேண்டாம், கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகம் வந்து படப்படன்னு வெடிக்கும். கொஞ்சம் தள்ளி நின்று புதுசாக குக் பண்ணுறவ பார்த்துக்கோங்க. அண்டு வெங்காயம் எடுத்துக்கோங்க. வெங்காயம் வந்து நல்ல ஒரு சீக்கிரம் குக் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. அண்டு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது எடுத்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நீங்கள் எடுத்து வச்சுருக்கிற மல்லித்தூள், சாம்பார் பொடி அதாவது மிளகாய் தூள் சொல்லுவாள் குழம்பு பொடி அது சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் இது எல்லாமே போட்டு சில பேர் அதில் மிளகாய் பொடி நான் செஞ்சு காரம் சொல்லுவாள் அது கிடையாது, குழம்பு பொடி இல்லையா அதை தான் நான் சொல்கிறேன். ஒரு ஒரு ஸ்பூன் தான் எல்லாமே ரேஷியோ. அண்ட் தக்காளி பியூரி எடுத்துக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப தக்காளி வந்து சீக்கிரம் குக் ஆகணும் அப்படின்னா நீங்கள் தக்காளி வந்து பியூரியாக அதாவது தக்காளியை வந்து அரைச்சி ஒரு தக்காளி எடுத்துக்கோங்க. அப்போ சீக்கிரம் வந்து குக் ஆகிடும். மூடி போட்டு நல்லா வேக வைங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த பாட்டம் வந்து பிடிக்காமல் நான் வீடியோவில் காட்டுறது மாதிரி உங்களுக்கு நல்ல ஒரு ஃபார்மேட் அந்த ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து கிடைக்கும். ஆயில் எல்லாமே தனியாக பிரிஞ்சு வரும், அந்த கலரே மாறிடும். ஒரு கப் தயிர் அது வந்து ரொம்ப மஸ்ட். ஏன் தயிரில் நம்ம செய்கிறோம் அப்படின்னா இதுதான் புதுமையான ஸ்டைல். டிஃப்ரெண்ட்டாக நம்ம ட்ரை பண்ணி பார்க்கணும் இல்லையா. ஸோ ஒரு வாட்டி நீங்கள் வெண்டைக்காவை தயிரில் இந்த மாதிரி சேர்த்து ட்ரை பண்ணி குழம்பு வச்சு பாருங்கள். நீங்கள் எப்போவும் இதை வந்து வாரத்துக்கு ரெண்டு மூணு நாளாவது செஞ்சுருவீங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இது. ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டே இருங்க. அண்டு வறுத்த வெண்டைக்காவையும் இந்த கொதிக்கும் போது நீங்கள் வந்து உள்ளே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த வெண்டைக்காய்க்குள்ளே வந்து உங்களுக்கு இந்த மசாலா எல்லாம் இந்த தயிர் எல்லாமே உங்களுக்கு வந்து நல்லா வந்து குக் ஆகும். ஸோ நீங்கள் வந்து மூடி போட்டு அந்த பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு அந்த ஆயில் வந்து தனியாக தெரியும் பாருங்கள். நீங்கள் போட்ட அந்த நல்லெண்ணெய் வந்து தனியாக தெரியும். ஸோ அப்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா திக்கு கரெக்டுக்கு வந்துருச்சு இல்லையா. ஸோ வீடியோவில் நான் காட்டுற மாதிரி இந்த ஒரு பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு டம்ளர் தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. ரொம்ப திக்காக இருந்தாலும் சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இல்லையா. ஸோ கொஞ்சம் தண்ணி இட்டுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதாவது என்ன சொல்கிறது, சாதத்துக்கு தான் இதை வச்சு நல்லா சாப்பிட முடியும். பிணையிற மாதிரி இருக்கும். நீங்கள் குழம்பு சில பேர் வந்து குழம்பாக ஊற்றி சாப்பிடணுன்னு ஆசைப்படுவாள். ஸோ அதனால தான் இது நல்லா கொதித்ததுக்கப்புறம் அந்த பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறம் ஃபைனலாக நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காவை வந்து சேர்த்துக்கோங்க.
அப்போ தான் வந்து அந்த ஜூஸஸ் எல்லாமே வந்து உள்ளே உங்களுக்கு வந்து இறங்கும். நல்லா மூடி போட்டு நல்லா குக் பண்ணுங்கள். நல்லா பாருங்கள், நல்லா கொதிக்கும் போதே அந்த ஒரு வாசனை அரோமா வந்து வீடு முழுக்க வந்து நல்ல ஒரு வாசனை இருக்கும். ஸோ இது வந்து மீதி இருக்கிற தயிர் வந்து நீங்கள் சேர்த்துக்குங்க. அதுக்கு தான் முதல் அண்டு கடைசி அப்படின்ற ஃபார்மேட்டில் நான் சொன்னேன். மீதி இருக்கிற தயிரையும் வந்து நீங்கள் சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக கரம் மசாலா வந்து ஃபைனலாக சேர்த்துக்கோங்க. அப்போ அதோடய வாசனை வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். உப்பு பத்தலை அப்படின்னா உப்பு வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஏன்னா உப்பில்லா பண்டம் குப்பையிலே அப்படின்னு சொல்லுவா ரைட், ஒரு பழமொழி. ஸோ அதனால் உப்போட பதம் வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. நல்ல டேஸ்ட்டு நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒரு கப் தயிர் வந்து போதுமானது. நீங்கள் வந்து தயிர் வந்து இல்லையே அப்படின்ட்டுலாம் நினைக்காதீங்க. பட் தயிர் தான் இதுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ தயிரில் இந்த வெண்டைக்காய் வந்து நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ ஒரு கப் தயிர் வந்து போதுமானது. ஸோ நீங்கள் வந்து முழுக்க முழுக்க இது தண்ணி நீங்கள் சேர்த்தாலும் தயிரில் அந்த வெண்டைக்காய் வந்து உள்ளே இறங்குறச்சே அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். ஃபைனலாக நீங்கள் கொத்தமல்லி தழை வந்து சேர்த்துக்கோங்க. அது இன்னும் குழம்புக்கு வந்து ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டு வந்து கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி வெண்டைக்காய் குழம்பு எப்படி இருந்தது அப்படின்னு ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதுபோல் சூப்பரான வீடியோவில் நெக்ஸ்ட் போஸ்டில் சந்திக்கிறேன். மறக்காமல் வாணி சமையல் அண்ட் பியூட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.